அனைவருக்கும் வணக்கம். நெஞ்சரிச்சல் குணமாக புதினா தழையை தண்ணீரில் கொதிக்க வைத்து குடிக்கவும். வேக வேகமாக சாப்பிட வேண்டாம், பொறுமையாக சாப்பிடுவோம். சாப்பிடும்போது தண்ணி குடிக்க வேண்டாம். சாப்பிட்ட பிறகு 10 நிமிடம் கழித்து குடிக்கவும். காரம், அதிகமான புளிப்பு, எண்ணெயில் பொரித்த உணவுகளை தவிர்த்து விட்டாலே உடனடியாக தவிர்க்கவும். நெஞ்சரிச்சல் உடனே சரியாகும், வராமலும் தடுக்கலாம். இரவில் சாப்பிட்டவுடன் தூங்க வேண்டாம். 2 மணி நேரம் கண் விழித்து தூங்கவும். நெஞ்சரிச்சல் உடனடியாக குறைய இளநீர் சாப்பிடவும். நெஞ்சரிச்சல் இருக்கும் பொழுது குனிந்து வேலை செய்வதோ அல்லது கடினமான உடல் பயிற்சியுடைய வேலைகளை செய்ய வேண்டாம். இது நெஞ்சரிச்சலை அதிகமாக்கும். அதிகமான இனிப்பான உணவுகளையும் சாப்பிட வேண்டாம். இதில் முக்கிய விடயமாக அல்சர் நோய் உள்ளவர்களுக்கு நெஞ்சரிச்சல் அதிகமாக ஏற்படும். நேரத்தோடு பசி எடுத்தால் சாப்பிட வேண்டும், பசி எடுக்காமலும் சாப்பிடக்கூடாது. தக்காளியை சேர்த்துக்க வேண்டாம், அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். கற்றாழை செடியை எடுத்து அதன் மடல்களை உரித்து அதில் உள்ள வெள்ளை திரவமான ஜெல்லை சாப்பிடும் பொழுது இந்த நெஞ்சரிச்சல் குணமாகும். ஒரு 10 வருடத்துக்கு முன்பு எனக்கும் இப்படி தான் நெஞ்சரிச்சல் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அப்போலாம் தேங்காய் எண்ணெய் அதிகமாக வீட்டில் தாளிப்பாங்க. அதை வந்து விலை கம்மியாக இருக்குது, அதாவது சொந்த நிலத்துலேயே விளைஞ்சதால் அதிகமாக அந்த எண்ணெயை வந்து தாளிப்பாங்க. அதை சாப்பிட்டு நெஞ்சரிச்சல் அதிகமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என் குடும்பத்தில் யாருக்கும் இல்லை, எனக்கு மட்டும் இருக்கும். அதை எப்படி குறைச்சேன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் தண்ணி குடிக்க மாட்டேன், சாப்பிடும்போது தண்ணி குடிக்க மாட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து குடிப்பேன், அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் பொறுத்து 1/2 மணி நேரம் பார்த்து தண்ணி குடிப்பேன். இந்த முறையில் பண்ணும்போது நெஞ்சரிச்சல் சரியாயிடுச்சு எனக்கு. நீங்களும் இந்த முறையை பயன்படுத்தலாம். நெஞ்சரிச்சல் நீண்ட நாளைக்கு இருந்தால் அதில் ஒரு சிலருக்கு புற்றுநோய் வரும் அபாயமும் உள்ளது. அதனால் நெஞ்சரிச்சலை உடனடியாக கவனித்து சரி செய்யவும். இந்த நெஞ்சரிச்சலை பற்றி மேலும் பல உணவுகளுடன் அடுத்த 2வது பாகத்தில் போடுகிறேன். நன்றி, வணக்கம்.